கேமர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த தவள புயா பாஸுக்கு தான் டைமண்ட் ஸ்பின் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி நான் இப்படி புயா பாஸுக்குலாம் டைமண்ட் ஸ்பின் பண்ணதே இல்லை கேமர்ஸ், அதனால இதுக்கு எவ்வளவு டைமண்ட் செலவாகும்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம கிட்ட 4793 டைமண்ட்ஸ் இருக்கு. எவ்வளவு டைமண்ட் செலவானாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இந்த புயா பிரீமியமை எடுத்தே தீருவேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஐடி சேல் பண்ணணும் பை பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஒரு ஐடி சேல் குரூப் லிங்க் பின் பண்ணி வச்சிருக்கேன், ட்ரஸ்டடா முடிச்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு ஓகேனா தாராளமா ஜாயின் பண்ணிக்கோங்க, சீக்கிரம் குரூப் எக்ஸ்பிரி ஆயிரும். சரி, அண்ட் இந்த வீடியோக்கு நான் 1000 லைக் டார்கெட் வச்சிருக்கேன் கேமர்ஸ், சரியா? எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க நம்ம ஸ்பின் பண்ணலாம். இந்த ஈவெண்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த புயா பாஸ் ஈவெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, என்ன சொல்லணும்னு தெரியல. இந்த புயா பாஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஸ்பினுக்கு 9 டைமண்டு, 10 ஸ்பினுக்கு 90 டைமண்ட் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ரீ ஸ்பின் வேறு, 11 ஸ்பின்னு. ஸோ நம்ம இன்னைக்கு நம்மக்கிட்ட 4700 டைமண்ட் இருக்குது, கிட்டத்தட்ட நிறைய ஸ்பின் பண்ணலாம் கேமர்ஸ். அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் நம்ம எடுத்துருவோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஏன்னா இது நம்ம ஃபஸ்ட் டைமு, டைமண்ட்ஸ் நிறைய எவ்வளோ போகுதுன்னு தெரில நம்ம கையிலேருந்து. ஆனால் கன்ஃபார்ம் இது எடுக்காமல் இந்த ஈவெண்ட் வந்து பேக் போகவே மாட்டேன், கன்ஃபார்ம் எடுத்துட்டு தான் இந்த வீடியோவை முடிப்பேன், சரியா? நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, எடுக்காமலே முடிச்சிருவேன். ஆனால் இந்த வீடியோ அப்படி நான் முடிக்க போகிறதாட்டி இல்லை. ஸோ எல்லோரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க கேமர்ஸ், நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்பின்னு 90 ஆரம்பிச்சிடலாம், சரியா? ஒன்லி 10 ஸ்பின் தான், ஒரு ஸ்பின்ங்கிற பேச்சே கிடையாது. டைமண்ட்ஸ் இல்லாட்டினா பரவாயில்ல, இருக்கலாம், பார்த்துக்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்பின், ஓகே கிடச்சினா நல்லா தான் இருக்கும், பார்க்கலாம் கேமர்ஸ் என்ன கிடைக்க போகுது தெரியலையே. 10 உச்சோ கேமர்ஸ் சரியா பார்க்கல. 10 போடி கேமர்ஸ், அங்கே பாருங்க 10 விழுந்திருக்கு. எக்ஸ்சேஞ்ச் டோக்கன்ஸ் நமக்கு நிறையாவே கொடுத்துருக்காங்க, 10 கிடச்சிருக்குப்பா, பரவாயில்லையே. ஒருவேளை இது ஈஸி தான், சீக்கிரம் எடுத்துடலாம், எனக்கு தெரியல. அங்கே பாருங்க 10, 5, 1, 2, 2, பரவாயில்ல கேமர்ஸ், நார்மல் ஈவெண்ட்டுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் டைமண்ட்ஸ் எவ்வளோ பிடுங்க போகிறாங்கன்னு தெரியல. நார்மலாக அது 700 something டைமண்ட்ஸ் ஆஃபரில் வேறு இருக்குது புயா பாஸு. ஸோ எவ்வளோ டைமண்ட்ஸ் எனக்கு தெரியலை, பார்க்கலாம். கொஞ்சம் கேம் சவுண்டத்தை கம்மி பண்ணிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது கேமர்ஸ், தொம்மு 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 தொம்முங்க காதில். ஓகே இப்போ அடுத்த 10 ஸ்பின் பண்ண போகிறேன் கேமர்ஸ், 90 டைமண்ட்ஸ். இதில் என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம், சரியா? இதில் எனக்கு எப்படியாச்சும் அந்த நடுசில் இருக்கிற அந்த இதை கார்டு, அது புயா பாஸ் ப்ரீமியம் ப்ளஸ் கொடுத்துட்டாங்கன்னா நிம்மதியாக புயா பாஸ் போட்டுட்டு சத்தம் போடாமல் கிடந்து உறங்குங்க கேமர்ஸ். சரி பார்க்கலாம் கிடைக்குதா இல்லையான்னு, நமக்கு நேரம் நல்லா இருக்கணும், நேரம் நல்லா இருக்கணும். ஸ்பின் பண்ணியாச்சு, என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். சுத்தமாக சவுண்ட் இல்லை. ஆ கேட்குது கேட்குது, போடு அடுத்த 10 கேமர்ஸ். எத்தனை நேரம் 10 வந்துச்சு? ஒரு நேரம் தான் 10 விழுந்துருக்கு, பரவாயில்ல கேமர்ஸ், இது பரவாயில்ல. ஒரு நேரமாச்சும் கொடுத்துருக்காங்களே, நானும் ஒரு நேரம் கூட கொடுக்க மாட்டான்னு நினச்சேன் இந்த கருணாக்காரன். இதுக்கு மிந்தி வேற ஈவெண்ட்டுக்கு இது கொஞ்சம் பரவாயில்லனே சொல்லலாம். இப்போ நமக்கு எவ்வளோ டைமண்ட் செலவாயிருக்கு, 2 ஸ்பின் பண்ணியிருக்கோம் அதானே, 180. ஆமாம், 180 டைமண்ட் கிட்ட செலவாயிருக்கு. இந்த ஸ்பின்ல என்ன தரான்னு பார்க்கலாம். 3, 1, 1 வேலையை ஆரம்பிச்சிட்டான் கருணாக்காரன், வேலையை ஆரம்பிச்சிட்டான் கேமர்ஸ், எப்பவும் போல ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோதான், எல்லாம் சிங்கிள். ஏ அப்பா, 2 நேரம் தந்ததை 3வது நேரம் மொத்தமாக வச்சு ஏற்று பிடிங்கிட்டான் கேமர்ஸ். எப்படி நம்ம இனி நிறைய எக்ஸ்ட்ரா ஸ்பின் பண்ண வேண்டியது வரும், அதுக்கேற்ற மாதிரி டைமண்ட்ஸ் நமக்கு செலவாகும். கொஞ்சம் வாய்க்குள்ளது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3 ஸ்பின் பண்ணியிருக்கோம், 250 டைமண்ட் கிட்ட வந்துட்டு கேமர்ஸ். ஆனால் நமக்கு எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் எவ்வளோ இருக்குன்னு சைடில் அப்படி உத்து பாருங்கள், 70 தான் இருக்குது. ஓகே உங்களுக்கு நம்ம வீடியோவில் தெரியும். 1, 2, 2, 2 கொடுத்துருங்கடா, அது கிட்ட போது உள்ள மறுக்கு கேமர்ஸ். கடுப்பாகுது கேமர்ஸ், ரொம்ப கடுப்பாகுது. நமக்கு கொடுக்க மாட்டாங்க, சீக்கிரம் கொடுத்தாங்கன்னா நான் போய் ஏன் வேலையை பார்க்கலான்னு பார்த்தா டக்குன்னு தர மாட்டாங்களே கேமர்ஸ். சரி ஓகே பார்க்கலாம். இன்னைக்கு நான் சொல்லியிருக்கோம்ல, டைமண்ட்ஸ் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இதுக்கு அந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணாமல் நான் போகமாட்டேன். அதாவது இந்த புயா பாஸ் எடுக்காமல் போகமாட்டேன், எனக்கு அந்த புயா பாஸ் ப்ரீமியம் ப்ளஸ்ஸு இது தேவை, கண்டிப்பாக தேவை. ஓகே கேமர்ஸ், இதோட 4வது நேரமும் 5வது நேரமும் ஸ்பின் பண்ண போகிறோம், பார்க்கலாம் தராங்களா இல்லையான்னு.
ஸ்டார்டிங் கொஞ்சம் தெரியாமல் புகழ்ந்து பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த கரினாக்காரன் புத்தியை காணிக்க ஆரம்பிச்சிட்டான் கேமர்ஸ். வச்சு செய்கிறானே என்ன செய்யன்னு தெரியல. சரி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு தான் பார்ப்போமே. இப்போ அடுத்து இன்னொரு 90 டைமண்ட் ஸ்பின் பண்ணுவோம், வேறு வழி. ஆனால் நான் ஸ்பின் பண்ணுறேன்னு யாரும் என்ன பார்த்து இதிலலாம் வந்து இறங்கிறாதீங்க. நீங்கள் டைரெக்டாகவே போய் போட்டிருக்கேன் கேமர்ஸ், அதுதான் லாபம்னு தோணுது. இவன் வச்சு நம்மகிட்ட கறக்கிறத பார்த்தா ரொம்ப டைமண்டை பிடிங்கிடுவான் போல். நம்மக்கிட்ட வந்து டைமண்ட் இருக்குது, இது நம்ம தம்பியோட ஐடி ஓகேவா, அதனால டைமண்ட் கொஞ்சம் நிறைய செழிப்பாக போட்டு வச்சுருக்காப்புல, நம்ம இஷ்டத்துக்கு ஸ்பின் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இந்த 90 டைமண்ட்லாம் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஏதாவது மந்திரத்தை போட்டுருவோம். ஜி பும்பா ஜி பும்பா, ஆ கொடு 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 கொடு. ஐ ஆஹா, 10 விழுந்துருக்கு கேமர்ஸ். குடு 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 குடு, அவ்வளோதான். ஒரே ஒரு 10 கேமர்ஸ், ஒரே ஒரு 10 கிடச்சிருக்கு. இவனுங்க தரதை பார்த்தா நம்மகிட்ட ஒரு 1000 டைமண்ட் மேலே கொடுங்காம இது தரமாட்டானுங்க போலயே. ஏன்னா நான் எனக்கு இது ஃபஸ்ட் டைம் ஸ்பின் பண்ணுற கேமர்ஸ், எனக்கு இதை பற்றி தெரிய தெரியாது சரியா. அதனால தான் இப்படி ஃபஸ்ட் டைம் ஸ்பின் பண்ணுறனால தான் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோவும் பார்த்தது கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. ஸோ அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே அடுத்து ஸ்பின் பண்ணலாம் கேமர்ஸ். அடுத்து இன்னொரு 90 டைமண்ட். இது வரைக்கும் எத்தனை ஸ்பின் பண்ணியிருக்கோம்? 4793 டைமண்ட் இருந்து, ஆ இப்போ 4253 தான் இருக்குது. அப்போ நார்மலாக புயா பாஸ் விட்டால் டைமண்ட் நமக்கு எக்ஸ்ட்ரா செலவாகியாச்சு சரியா. சரி ஓகே கேமர்ஸ், இப்போ இதில் என்ன கிடைக்கும் பாப்போ. இப்போ நம்ம இந்த கார்டு நினச்சா வாங்கிக்கலாமோ, இருங்க. ஆமாம் இது நார்மல் புயா பாஸ். ஆமாம் ஆமாம் கேமர்ஸ், நார்மல்னால் 90 நம்ம வாங்கிக்கலாம் போல். நம்மக்கிட்ட 127 எக்ஸ்சேஞ்ச் டோக்கன்ஸ் இருக்குது. என்ன ஒரு 73 கொடுத்தா நம்ம வாங்கிட்டு போயிடலாம் பொய்யா பாஸு. ஓகே பார்க்கலாம் கிடைக்குதா இல்லையான்னு. கிடச்சிட்டு அதை பிடிச்சி நல்லா அழுத்தும். இது நம்ம பழைய டெக்னிக்கு. ஆ ஓகே கேமர்ஸ், இந்த ஸ்பின்ல எப்படியாச்சும் கிடச்சிடணும்னு எல்லோரும் வேண்டிக்கிடுங்க. ஆளுக்கு ஒரு மந்திரத்தை போடுங்க. ஊமா வாபி வாபிஷா, ஊமா வாபிஷா. ஜாக்கிஜான் மந்திரத்தை போட்டாச்சு. கொடுத்துரு. 1 பத்துல விழுங்கடா, நிறம்பளம் கொட்டைக்குது கேமர்ஸ். டைமண்ட்ஸ் இப்படி வீணாகத பார்த்தா சரி ஓகே, வேற வழி. அவன் ஏமாத்தி பழகிட்டான், நம்ம ஏமாந்து பழகிட்டோம். நான் உங்களுக்கு சொல்லி தந்து பழகிட்டேன், இவ்வளவுதான், வேற ஒண்ணு கிடையாது. ஓகே கேமர்ஸ், இப்போ அடுத்து இது எனக்கு எதனால நான் இன்னைக்கு இப்போ இதை ஸ்பின் பண்ணுறோம்னா, எனக்கு ரொம்ப நாள ஒரு டவுட்டு கேமர்ஸ், இதுல எவ்வளவு டைமண்ட் செலவாகும். நம்ம ஸ்பின் பண்ணி பார்த்துட்டு அந்த அனுபவத்தை நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைப்பேன். அதனால தான் இது எவ்வளோ டைமண்ட் செலவாகும் எனக்கு தெரியல. அதனால தான் நீங்கள் டைமண்ட்ஸ் கொஞ்சம் ரெடியாக ரெடி பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி இதில் போட்டு நான் ஸ்பின் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம். இப்போ 141 டோக்கன் இருக்குது, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 800 டைமண்ட் கிட்ட ஸ்பின் பண்ணிட்டோம் கேமர்ஸ். ஆனால் இன்னும் தந்தபாடு இல்லை. அப்போ அந்த சென்டரில் இருக்கிறது எதுக்கு வச்சுருக்கேன்னு தெரியல, அது வைக்காமல் இருக்கலாமே. நீ டோக்கனத்துக்கு வச்சு எடுத்துக்கேன்னு சும்மா ஆசை கட்டதுக்கு. கிடச்சிரும் ஸ்பின் பண்ணதுக்கு. எச்சத்தான கேமர்ஸ் இந்த கருணாக்காரன், அவனுக்கெல்லாம் மனசாட்சி இருக்காளையான்னு தெரில. ஏய் சரி விட்டுத்தருங்க பாவம், பொழைச்சி போட்டு பொழைச்சி விடக்கூடாது. நான் சும்மா ஒரு பேச்சுவாக்கில் சொல்லிட்டேன், அவன் வச்சு செய்யணும் ஒரு நாள். இதில் என்ன கொடுக்கான்னு பார்ப்போமே. 5 அதிசயமாக ஒரு 5 வந்திருக்கு கேமர்ஸ், ஒரு 5 கிடச்சிருக்கு அண்ணா. 2 10 ஒரு பத்து வந்துருக்கு கேமர்ஸ். ஓகே 169. இது வரைக்கும் நம்ம ஒரு 800 டைமண்ட் கிட்ட செலவழிச்சாச்சு. இல்லை 4793 டைமண்ட் இருந்துன்னு நினைக்கேன். இல்லை இல்லை 800 டைமண்டாக வரல கேமர்ஸ், கொஞ்சம் என்ன இருக்கு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்பின்ல கொடுத்துட்டாங்கன்னா கன்ஃபார்ம் கிடச்சிரும் ஓகேவா. இந்த ஸ்பின்ல கொடுத்துட்டாங்கன்னா ஓகே, அவ்வளோதான். சும்மா இதை ஸ்பின் பண்ணி எடுக்கணும். சிலவங்களுக்கு லக் இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க தெரியுமா, நீங்கள் வந்து தாராளமாக இதில் உழுந்துடலாம் எடுக்கலாம் சரியா. லக் இல்லாதவங்க அதை விட்டு ஒதுங்கிடலாம். லக் இல்லாதவங்க அதை விட்டு ஒதுங்கிடலாம். இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் உள்ளே வரலாம் சரியா. ஏன் டக்குன்னு கிடச்சிரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கணும், நீங்கள் உள்ளே வந்துடலாம். நமக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி வீடியோ டெய்லி ரெகுலராக பார்க்குறவங்க தெரியும் என்ன லட்சணம்னு. அதனால் டைமண்டை பிடிங்கிட்டு தான் தருவான். பார்க்கலாம் இதில் எச்சு கிடைக்காது. 10 ஸ்டார்டிங்கை 10 கேமர், ஸ்டார்டிங்கை 10. அடுத்து 2 0 1 ஷை
ஒன்னதான் ஜீரோன்னு சொன்னேன். என்ன ஒரே ஒரு பத்து அஞ்சு ஆச்சு. ரைட், ஏமா சரி ஆறு, வெறும் ஆறு தான் தேவை. ஆறு கிடச்சிட்டுனா நம்ம ப்ரீமியம் ப்ளஸ் புயா பாஸை போட்டுடலாம். இப்போ நான் கரெக்டாக சொல்லிடுவேன், 793 டைமண்ட்ஸு அது கூட. ஆமாம் கேமர்ஸ், 800 டைமண்ட் வந்தாச்சு, 800 டைமண்டு ஸ்பின் பண்ணியாச்சு. இன்னும் நமக்கு கிடைக்கல இந்த புயா பாஸோட கார்டு ப்ரீமியம். ஓகே, இதான் லாஸ்ட் ஸ்பின் கேமர்ஸ். இதில் அந்த கார்டை தந்தாமனாச்சும் கொஞ்சம் மனசு ஆறும். நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னாமுன்னா கொஞ்சம் வியாதனை தாங்க இமர்ஸ் அது. ஏன்னா அடுத்த புயா பாஸுக்கு அது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம், யூஸ் ஆகும். ஸோ இந்த வாட்டி இந்த கார்டை கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஹாப்பி. பார்க்கலாம் என்ன நடக்கும், பார்ப்போமே. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இமர்ஸ் ஸ்பின் பண்ணுறப்போம். இந்த கருணாக்காரன் ஏதாச்சும் இடக்கு வச்சிருவானு வாய்ப்பே இல்லை கேமர்ஸ். நான் தரவே மாட்டேன், தலைக்கிலாக தான் குதிப்பேன் அப்படி நிற்கான் அந்த கருணாக்காரன். ஸோ இப்போ இதுக்கு மேலே எதுக்கு டைமண்ட் செலவழிச்சிட்டு அடுத்த எது ஈவெண்ட்லாம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க, அதுக்கு நான் ஸ்பின் பண்ணி வீடியோ போடணும்லா, அது இந்த ஐடியில் தான் ஸ்பின் பண்ணி வீடியோ போடுவேன். அதனால் ப்ரீமியம் ப்ளஸ் புயா பாஸ் நம்ம வாங்குகிறோம் 200 கொடுத்து. ஓகேவா, சரியா கேமர்ஸ்? இப்போ இது நம்ம வாங்கி இந்த புயா பாஸை போட்டு உங்களுக்கு காமிச்சிருவேன். எக்ஸ்சேஞ்ச் டைமண்ட் எவ்வளோ? நான் யாரையும் டைமண்ட் ஸ்பின் பண்ணாதுங்கன்னு சொல்லி, இது என் தம்பி ஐடி கேமர்ஸ், நம்ம ஃப்ரெண்டோட தம்பி, எனக்கு தம்பி மாதிரி தான், அதனால் அவன் ஐடியில் நான் ஸ்பின் பண்ணுறேன். நீங்கள் நான் டாப் அப் பண்ணலாம் இதை பண்ணலை சரியா, அவனுக்கு நான் எவ்வளோ எனக்கு நேருங்க வாய் குழம்புது பார்த்தீங்களா, எவ்வளோ டைமண்ட் செலவானாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னான். அதனால் நான் இருந்து ஸ்பின் பண்ணிகிட்டு இருக்கேன். இல்லாட்டி நானே அட்வைஸ் பண்ணேன் வேண்டாமா வேண்டாமான்னு. சரி நீங்கள் ஸ்பின் பண்ணுங்கள், அப்புறம் வரதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டான். சரியா கேமர்ஸ், கொஞ்சம் வாய் குளிர்ச்சி அதை வச்சு அவனை கலாச்சிடாதுங்கப்பா. சாரி, யாரும் கலாச்சிடாதுங்க. என்ன கேமர்ஸ், என்ன ஒன்றுமே வரல? டக்கு நீங்கன்னு விடுறது எஃபெக்ட்லாம் கொடுப்பாங்க, ஒன்றும் இல்லாத சட்டை சட்டிக்கெலாம் கொடுப்பாங்க, இதுக்கு கொடுக்க மாட்டேங்கல கேமர்ஸ். சரி என்ன கருணாக்காரன் இவன், என்ன இந்த கருணாக்காரன் பண்ணுற அட்டூலியை தாங்க முடியலை. என்ன இது வேற கடந்து சுற்றிட்டு இருக்கு. சரி வாங்க கேமர்ஸ், நம்ம புயா பாஸில் போய் வாங்கிடுவோம். கிடச்சிட்டா ப்ரீமியம் இது எது விழுந்திருக்குன்னு தெரியல. ப்ரீமியம் ப்ளஸ் போட்டிருக்கேனா, ப்ரீமியம் விழுந்திருக்கா, ஆட்டோமேட்டிக்காக விழுந்துக்கலாம் கேமர்ஸ். ஐயோ பயமாக இருக்க, டைமண்ட்டை பிடிங்கிட்டு ஏதாவது எட்டக்கு வைக்கட்டு கருணா, உன்னை விடமாட்டேன். இந்த தவக்கல துணியை தான் கொடுத்துருக்கானு கேமர்ஸ், இன்றைக்கி எல்லா தவக்கலையாக இருக்கு. ஒரே ஃப்ராக்கு 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 ஃப்ராக்கு. ஸோ இதெல்லாம் ஒன்று எவனும் கேட்கல. என்ன கிடைக்குது கேமர்ஸ், நம்மளை ஏமாத்திட்டான்னு நினைக்கிறேன். ப்ரீமியம் தானே நம்ம போட்டிருக்கோம். வெயிட் பண்ணுங்க கேமர்ஸ், எப்படி பார்க்கறது. சரி ஓகே, ஏதோ ஒன்று விழுந்திருக்கு கேமர்ஸ், ஏதோ ஒன்று விழுந்திருக்கு. ப்ரீமியம் தான் நினைக்கிறேன். ஆமாம் ப்ரீமியம் தான், நம்ம ப்ரீமியம் தானே வாங்கணும். ஒருக்கா அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போய் ஒருக்கா செக் பண்ணிக்கலாம். இது புயா பாஸ் ப்ரீமியம், இது புயா பாஸ் ப்ரீமியம் ப்ளஸ். ஆமாம் கேமர்ஸ், ப்ரீமியம் ப்ளஸ் தான் நமக்கு விழுந்திருக்கு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓனுடா, அவன் கார்டே கொடுக்கல நடுச்சல, அது எதுக்கு அப்படி போடுறான், கடுப்பாகுது கேமர்ஸ். அதை பார்த்தா சத்தியமாக கடுப்பாகுது, ஏன்னா நம்ம சைடில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்து தானே வாங்கினோம். ஸோ இந்த ஈவெண்ட்டெல்லாம் இறங்கணும்னு நினச்சிங்கன்னா நார்மலாக ரெண்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இல்லை, அதில் இருந்து இதில் கொஞ்சம் அதிகமாக தான் டைமண்ட்ஸ் எனக்கு பிடிங்கிருக்கான். நீங்கள் ப்ரீமியம் ப்ளஸ் நார்மலாக போட்டாலே அதுக்கு டைமண்ட் கம்மியாக தான் ஆகுது. ஸோ பார்க்குற எல்லாருக்கும் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கோம் கேமர்ஸ், இந்த ஈவெண்ட்டு அவ்வளோ ஒர்த்தெலாம் கிடையாது. நீங்கள் தேவையில்லாமல் அது நான் சொல் என் சைடில் நான் சொல்கிறேன் அவ்வளோ, என்னுடைய கருத்துக்கள் மட்டும் உங்களால் ஸ்பின் பண்ணணக்கூடாது அப்படின்னு நான் என்னால் சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஈவெண்ட்டு நம்ம தேவையில்லாமல் டைமண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா செலவாகுது, அவ்வளோதான். கொஞ்சம் லக் இருக்குது எனக்கு, சீக்கிரம் ப்ரீமியம் ப்ளஸ்ஸே வேணும். நான் 500 டைமண்டில் எனக்கு நார்மலாக ப்ரீமியம் தான் கிடைக்கும், ஆனால் எனக்கு ப்ரீமியம் ப்ளஸ் வேணும் அப்படி நினைக்கிறவங்க இதை ஸ்பின் பண்ணலாம். எனக்கு லக் இருக்குதுன்னு சொல்கிறவங்க மட்டும், மற்றபடி நம்ம பாட்டுக்கு ஒரு கரையில் சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு இருந்தால் அங்கே நல்லாயிருக்கும், தேவையில்லாமல் டைமண்ட் செலவழிச்சிட்டு இருக்கோம். சரி ஓகே கேமர்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? இந்த வீடியோ அவ்வளோதான் சரியா, ஸ்பின் பண்ணி முடித்தாச்சு. ஃபைனலாக நம்ம புயா பாஸ் ப்ரீமியமும் போட்டாச்சு, ப்ரீமியம் ப்ளஸ் போட்டிருக்கோம். சரி ஓகே கேமர்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான்.
இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அதை தான் நான் கேட்க வரேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு கமெண்ட்ஸை சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு இது வரைக்கும் யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துருங்க, லைக் பண்ணிட்டு அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ஆல் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை ஆல் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சரி, ஓகே கேமர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.